அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் PGTRB 28/9/2019 எழுதப்பட்ட கெமிஸ்ட்ரி எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்க. நிறைய பேர் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் வெரி வெரி தேங்க்யூ. ஓகே, என்னுடைய வீடியோ ரொம்பவே பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி அடுத்தது TRB பாலிடெக்னிக் அதுவும் வருது. அதுக்காண்டி நான் நினச்சி போகிறேன், வீடியோ நிறையா போட போகிறேன். நிறையா பேர் எனக்கு வந்து பார்டரில் நிற்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தீங்க. ஓகே, பார்டரில் நின்றுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நல்ல ஊன்றி படிக்காதது தான் காரணம். நுனிப்புல் மேய்ந்தது போல் படிச்சுருந்தான் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு பறி போயிருக்கோம். ஓகே, அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது TRB பாலிடெக்னிக் வருது, அதனால் அதுக்கு நீங்கள் தயாராகுங்க. இது வந்து அப்படி வரட்டும். ஓகே, ரிசல்ட் என்ன வருதோ அப்படி வருது அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. இனி வரக்கூடியதாக என்ன செய்யுங்க, நல்ல தைரியமாக என்ன சொல்லுங்கள், எதிர்கொண்டு வெட்டி போயிருங்க. ஓகே, நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, எனக்கு என்கிட்ட கிளாஸுக்கு வரணும் அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூர் வாங்க, நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கிறேன். ஓகே, நான் கிளாஸ் வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ணலாமன்ருக்கிறேன். ஓகே, முடிஞ்சவங்க என்ன செய்யுங்க, வாங்க. இல்லாதவங்க வீடியோ பாருங்கள். ஓகே, நோட்ஸும் என்கிட்ட இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, நான் நோட்ஸும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். மேக்ஸிமம் எவ்வளோக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அப்புறமா இப்போ உங்களை கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரோம், அதை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கட் ஆஃப் மார்க் நான் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நிறையா கோச்சிங் சென்டர்லேருந்து ஒவ்வொருத்தர் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கால் பண்ணி இந்தந்த மார்க்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த கட் ஆஃப்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன், இதில் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். ஓகே, எனினும் இதே மார்க்ஸ் வரும், இதே கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, கவர்மெண்ட் கட் ஆஃப் வர்ற வரைக்கும் நம்ம நினச்சினா வெயிட் பண்ணணும். ஓகே, இது கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப் மார்க்கு கவர்மெண்ட் கட் ஆஃபோட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி நான் இந்த வீடியோவில் இந்த கட் ஆஃப் மார்க்ஸை நான் அங்கிச்சேறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படின்னா, நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க, சார் நான் இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு இருக்குமா, இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வச்சதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கட் ஆஃப் மார்க்கை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, மேட்சாக ஆச்சுன்னா ரொம்ப நல்லது, மேட்ச் ஆகலைனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் PG அசிஸ்டன்ட் 2019 கட் ஆஃப் ஃபார் கெமிஸ்ட்ரி. OC கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும், மேக்ஸிமம் 90-105, இதுக்கு மேலே சான்ஸ் இல்லை. அப்புறமா BC எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 81-90, நிறைய பேர் சொன்னதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபார் MBCக்கு என்ன வரும், 75-85 கட் ஆஃப் மார்க்ஸு, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் SC கேண்டிடேட்ஸுக்கு என்ன எவ்வளோ வரும், 70-80. ஓகே, அடுத்தது ST கேண்டிடேட்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வரலாம், 68-75. ஓகே, இப்போ இதெல்லாம் தான் நான் ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப். ஓகே, இதுக்குள்ளே உங்களுக்கு வந்துச்சுன்னா வாழ்த்துக்கள். அப்புறமா இந்த யூடியூப் மூலமாக, இந்த ஆல்வின் யூடியூப் வீடியோ மூலமாக இந்த TRB-யில் நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் பேர் எல்லாத்தையும் எனக்கு என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள்.
எனக்கு இதை விட நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. வீடியோ பார்த்தும் நான் வெற்றி பெறவில்லை என்று சொல்கிறவர்கள் இன்னும் கடுமையாக என்ன செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்த டிஆர்பி பாலிடெக்னிக்கில் உங்களுக்கான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. இதில் தோல்வியடைந்தவர்கள் யாரும் தோண்டு போக வேண்டாம். இது ஒரு வெற்றிக்கான அடுத்த படிக்கட்டே தவிர இது ஒரு தோல்வியே அல்ல. அதனால் முயற்சி கண்டிப்பாக திருவினை ஆக்கும், எந்தவித சந்தேகமும் இல்லை. முயற்சியை என்றுமே கைவிடாதிருங்கள்.